ஹலோ மக்களே, வெல்கம் டு வெடிடாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே கிரிக்கெட் நியூஸ் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வெடிடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். முதலாவதாக, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரசிடென்ட் லெவன் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய இரண்டு நாள் கொண்ட பயிற்சி ஆட்டம் இன்றைய தினத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த பயிற்சி ஆட்டத்தை பொறுத்த மட்டில் முதலாவது இன்னிங்ஸிலே துடுப்பெடுத்து ஆடியிருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரசிடென்ட் லெவன் அணியை 196 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஓசது ஃபெர்னாண்டோ 113 ஓட்டங்களை விளாச இருந்தார். இதன் பின்னராக முதலாவது இன்னிங்ஸிலே துடுப்பெடுத்து ஆடியிருந்தது பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணி 342 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சகல விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி சார்பாக சன் மசூத் 83 ஓட்டங்களையும், பாபர் ஷாம் 79 மற்றும் ஷாட் சக்கீல் 61 ஓட்டங்களை விளாசி இருந்தார்கள். பந்து வீச்சிலே இலங்கை சார்பாக லக்ஷித மனசிங்கே 82 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பிரவீன் ஜெய விக்ரமவும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக துடுப்பெடுத்து ஆடியிருந்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரசிடென்ட் லெவன் அணி 88 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் இந்த போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த அடிப்படையிலே மிகச்சிறப்பாக விளையாடிய இலங்கை கிரிக்கெட் அணியின் ஓசது பெர்னாண்டோ மற்றும் லக்ஷித மானசிங்கவிற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதோடு மிகச்சிறப்பான முறையிலே இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளிலே விளையாடியிருந்தது நியூசிலாந்து உமன்ஸ் அணி. இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா உமன்ஸ் மற்றும் நியூசிலாந்து உமன்ஸ் அணிகள் மோதிய T20 ஆட்டம் இன்றைய தினத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த T20 தொடரை பொறுத்த மட்டில் இரண்டு அணிகளும் இணைந்து 3 போட்டிகளில் விளையாடியிருந்ததோடு இந்த 3 போட்டிகளிலே 2 போட்டியில் நியூசிலாந்து உமன்ஸ் அணி வெற்றி பெற இறுதிப் போட்டியில் இன்றைய தினத்திலே நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் ஸ்ரீலங்கா உமன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. முதலில் துடுப்பெடுத்து ஆடிய நியூசிலாந்து உமன் அணி 140 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 20 ஓவர்கள் நிறைவிலேயே துடுப்பாட்டத்திலேயே நியூசிலாந்து உமன்ஸ் அணி சார்பாக கேப்டன் டிவைன் 46 ஓட்டங்களை விளாசியிருந்தார். இதன் பின்னராக பந்து வீச்சிலே இலங்கை அணி சார்பாக ரணவீர 3 விக்கெட்டுகளை வீழ்த்த 141 என்கிற இலக்கினை நோக்கி துடுப்பெடுத்து ஆடியிருந்தது ஸ்ரீலங்கா உமன்ஸ் அணி. ஸ்ரீலங்கா உமன்ஸ் அணி சார்பாக இந்திய தினத்திலே எந்த ஒரு விக்கெட்டுகளும் இழக்கப்படவில்லை. 14.3 ஓவர்களிலே 143 ஓட்டங்களை அடித்து வெற்றியினையும் பெற்றிருக்கிறார்கள். இலங்கை மகளிர் அணி சார்பாக ஹர்ஷிதா மாதவி ஆட்டம் இழக்காத 49 ஓட்டங்களுடனும், சாமரி அத்தப்பத்து ஆட்டம் இழக்காத 80 ஓட்டங்களுடனும் இன்றைய தினத்திலே மிக மிக சிறப்பான முறையிலே விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாமரி அத்தப்பத்து விளாஸ் 80 ஓட்டங்களில் 13 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்கள் உள்ளடங்குகின்றன. இந்த அடிப்படையிலே மிக மிக சிறப்பான முறையிலே விளையாடி இலங்கை மகளிர் அணிக்கு வெற்றியினை பெற்றுத் தந்திருக்கிறது இந்த இளம் ஜோடி. அந்த அடிப்படையில் சாமரி அத்தப்பத்து மற்றும் ஹர்ஷிதா மாதவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இந்த போட்டியிலே ஆட்ட நாயகியாக சாமரி அத்தப்பத்து தெரிவு செய்யப்பட போட்டித் தொடரின் நாயகியாக சுசி பேட்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு தொடர் ஒன்றிலே விளையாடுவதற்கு ஒப்பந்தமாக இருக்கின்றார் இலங்கை கிரிக்கெட் அணியின் கேப்டன் தசுன் சானகா. உங்களுக்கு தெரியும், மேஜர் லீக் போட்டிகள் இந்த வருஷத்திலே ஆரம்பமாகின்றன. மேஜர் லீக் போட்டிகளின் சேட்டில் ஒர்காஸ் அணிக்காகத்தான் இந்த தசுன் சானகா இந்த பருவகாலத்திலே விளையாடவிருக்கிறார். இந்த அடிப்படையில் தசுன் சானகா அங்கு பயணமாக இருக்கின்றார். இந்த தசுன் சானகா இந்த தொடரிலே பெரிதளவில் கலக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. T20 ஃபார்மட்டிலே மிகச்சிறந்த வீரராக இருக்கின்ற தசுன் சானகா உங்களுக்கு தெரியும், கடந்த IPL சீசனிலே குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடியிருந்தார். இந்த பருவகாலத்தில் மேஜர் லீக்கில் ஜேட்டில் ஒர்காஸ் அணிக்காகவும் சிறப்பான முறையில் இந்த தசுன் சானகா விளையாடுவாரா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்கள். இதோடு மென்ஸ் எமர்ஜிங் டீம்ஸ் பங்கு பெற்றுகின்ற ஆசிய கிண 2023 போட்டிகள் நாளைய தினத்திலே இலங்கையில் ஆரம்பமாகின்றது. இந்த தொடருக்காக இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அணித்தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலதுறை வீரராக கலக்கியிருக்கின்ற துனித் வெள்ளாளகி. இந்த தொடரிலே மிக மிக சிறப்பான முறையிலே இலங்கை குழாம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த குழாமிலே உள்ளடங்குகின்ற வீரர்களாக துனித் வெள்ளாளகி அணித்தலைவராக கலக்க பெசந்த் சூரிய பண்டார, விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்களாக வினோத் வானுக்கு மற்றும் லஹிர் உதாரவுடன் அவிஸ்க ஃபெர்னாண்டோ, லசித் குரூஸ் பிள்ளே, சஹான் ஆராய்ச்சிகே, அசேன் பண்டார, ஜனித் லியானகே, வினூர் ஃபெர்னாண்டோ, லஹிர் சமரகோன், இசித விஜய் சுந்தர, சாமிக கருணாரத்ன, பிரமோத் மதுசானுடன் துஷான் ஹேமந்த் தான் இந்த தொடரிலே கலக்கவிருக்கின்ற இலங்கை அணி வீரர்களாக இருக்கின்றார்கள். இந்த தொடரிலே இலங்கை அணி நாளைய தினத்திலே முதலாவது போட்டியில் பங்களாதேஷ் ஏ அணியினை எதிர்கொள்கிறது. இந்த தொடரிலே இலங்கை அணி சாதிக்குமா? இந்த மென்ஸ் எமர்ஜிங் டீம்ஸ் ஆசிய கப்பினை இலங்கை அணி கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களது கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் இன்னும் பெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி நண்பர்களே.